ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்று நவம்பர் மாதம் 14 திகதி புதன்கிழமை. இன்றைய தினம் நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதய நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். தமிழரை காக்க தவறியது ஐநா, உலக விசாரணை அறிக்கை என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. வன்னியில் நடைபெற்ற இறுதி போரின் போது தமிழ் மக்களை காக்க ஐக்கிய நாடுகள் சபை தவறிவிட்டது என்று அதன் உலக விசாரணை அறிக்கை குற்றம் சுமத்தியுள்ளது. இறுதி போரில் ஐநா நடந்து கொண்ட விதம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட உலக விசாரணை குழுவின் அறிக்கை வெளியே கசிந்துள்ளது. கசிந்த ஆவணத்தில் உள்ளடங்கிய விடயங்களை பிபிசி உலக சேவை நேற்று வெளியிட்டது. இலங்கையில் இரத்த கலரியை ஏற்படுத்திய போரின் இறுதி மாதங்களில் பொதுமக்களை காக்கும் தனது பிரகடனத்தின் பொறுப்பில் இருந்து ஐநா தவறிவிட்டதாக அந்த அறிக்கை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது என்று பிபிசி குறிப்பிடுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள் ஐநாவின் மிகப்பெரிய தோல்வியை காட்டுகின்றன என்று அந்த அறிக்கை தனது தீர்மானத்தில் கூறியுள்ளது. வெளியே கசிந்துள்ள இந்த ஆவணம் குறித்து ஐநா உடனடியாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. அறிக்கையின் முழு வடிவமும் வெளியிடப்படும் என்று மட்டும் கூறியுள்ளது. பொதுச் செயலாளர் பான்கின் மூன் அறிக்கையை பெற்று படித்த பின்னர் அது முழுமையாக வெளியிடப்படும் என்று ஐநாவின் பேச்சாளர் மார்டின் நெத்தஸ்கி தெரிவித்தார் என உதயனின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர அரசியல் தாக்குதலால் தான் மக்களுக்கு அதிக இழப்பு என்பதை மறந்தது ஐநா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை அரசின் நெறிகணை தாக்குதலால் தான் பொதுமக்களுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்பட்டன என்ற விவரம் தெரிந்திருந்த போதும் ஐநா அதனை பகிரங்கப்படுத்தவில்லை என்று அதன் உள்ளக விசாரணை அறிக்கை விமர்சித்துள்ளது. கொழும்பு அரசின் அழுத்தங்களால் இந்த விவரங்களை ஐநா ஒருபோதும் வெளியிடவில்லை என்று அறிக்கை குற்றம் சுமத்தியுள்ளது. அந்த சமயத்தில் பொதுமக்கள் மீது தாம் எரிகணை தாக்குதல்களை நடத்தவில்லை என்று இலங்கை அரசு கூறிக்கொண்டிருந்தது. பொதுமக்களின் இழப்பு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது என்பதை வலுவான உத்திகள் மூலம் தெளிவாக கணக்கிட்டு வருவதாக ஐநா கூறிக்கொண்டாலும் அந்த விவரங்களை அது வெளியிட தவறியுள்ளது என்கிறது அறிக்கை. தகவல்களை உறுதி செய்ய முடியவில்லை என்பதால் தான் அவற்றை வெளியிடவில்லை என்று ஐநா வாதிடுகிறது. ஆனால் ஐநா கட்டமைப்புக்குள் ஒரு விடயத்துக்காக இன்னொரு விடயத்தை விட்டு கொடுக்கும் கலாச்சாரம் அதிகம் காணப்பட்டது என்ற அறிக்கை வாதிடுகிறது. தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த இழப்புகளை வெளியிடாமல் எப்படி ஐநா மறைத்தது என்றும் அறிக்கை விளக்கியுள்ளது. ஆதாரமாக பொதுமக்கள் இழப்புகள் குறித்த அறிக்கைகள் புள்ளி விவரங்களையும் இந்த அறிக்கையில் ஐநா உலக விசாரணை குழு இணைத்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல இலங்கையும் இந்தியாவும் 13 ஒழிக்க ஒப்பந்தம், ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டது அதிர்ச்சி தகவல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அரசமைப்பின் 13 திருத்தத்தை ஒழிக்கும் பின்னணியில் இந்திய இலங்கை அரசுகளுக்கு இடையில் இரகசிய உடன்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சி நேற்று அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் வழிவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட உறுப்பினரும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கிரியல்ல இந்த தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதனை தவிர ஈழத்தமிழர் இனப்படுகொலையை நடத்திய சிங்கள ஹிட்லர் ராஜபக்ச வீரமணி தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஈழத்தமிழர் விடுவுக்கு ஈழத்தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு தேவை. இந்த பிரச்சனையில் மெக்சிகோ போன்ற நாடுகளுக்குள்ள ஆர்வம் இந்தியாவிற்கு இருக்க வேண்டியது அவசியம் என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர் இனப்படுகொலையை நடத்திய சிங்கள ஹிட்லர் ராஜபக்சேயின் அரசு தீவிரவாதத்திற்கு எதிரான போர்தான் என்று உலக நாடுகளின் கண்களில் மிளகாய்பொடியை தூவி நம்ப வைத்தது. 2009 என்ன நடந்தது? போர் நியதிகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் மாறுபட்டு சொந்த நாட்டு மக்களையே குண்டு வீசி அழித்தது. போர் பாதுகாப்பு பகுதி என அறிவித்து வன்னி பகுதிக்கு வந்துவிடுங்கள் என்று அந்த நாட்டு பொதுமக்களாகிய தமிழர் செவிலியன்களை நம்ப வைத்து அவர்கள் சுமார் 3.5 லட்சம் பேர் திரண்டு கொண்டிருந்த போது அங்கும் குண்டு வீசி கொடூரமாக 1 லட்சம் தமிழர்களை கொன்றது இலங்கை அரசு என கே வீரமணி சாடியுள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதனை தவிர எத்தடை வரையினும் தகர்ப்போம், 13 ஒழிப்பு குறித்து அமைச்சர் விமலின் கட்சி தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், நீதியரசர் விவகாரம் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் உதயன் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் இதனை தவிர அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, 13 திருத்தத்தை ரத்து செய்ய கோரும், ஆளும் தரப்பினர் தீர்வை முன்வைக்க வேண்டும்.
ஐதேக வலியுறுத்தல் வெளிக்கட சிறைச்சாலை சம்பவம் அபகீர்த்தி என்கிறது என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய வீரகேசரி நாளிதழ் வெளிவந்துள்ளது. அரசியலமைப்பிலிருந்து 13வது திருத்த சட்டத்தை ரத்து செய்யும் நிலைப்பாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி இல்லை. அவ்வாறு ரத்து செய்ய வேண்டும் என கூறும் ஆளும் தரப்பு மாற்று அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். அது மட்டுமன்றி இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளுக்கு உள்நாட்டின் யுத்தம் முடிந்தவடைந்தவுடன் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகளை நினைத்து பார்ப்பது நல்லது என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளதாக வீரகேசரியின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அதனை தவிர 13வது திருத்த சட்டம் பலப்படுத்த வேண்டும் அமைச்சர் திஸ் விதாரணை கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் நீக்கப்படக்கூடாது, மாறாக அதிகார பகிர்வு மேலும் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும். இது தொடர்பான இணக்கப்பாட்டை பெறுவதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழுவே சிறந்த இடமாகும் என்று முன்னாள் சர்வ கட்சி பிரதிநிதிகள் குழுவின் தலைவரும் இடதுசாரி முன்னணியின் தலைவருமான அமைச்சர் திஸ் விதாரணை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல மாகாண முறைமையை மாற்றுவது குறித்து ஆராய தயார் அமைச்சர் கெஹ்லிய ரம்புக்கல்ல தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இவற்றை தவிர ஜேவிபி கூட்டமைப்பு உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து எதிர்ப்பு, 2013ஆம் ஆண்டு அரசுக்கு எதிரான போராட்ட வருடம் என்கிறார் திஸ் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபி உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்த பொது எதிர்ப்பு நடவடிக்கை ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படும். எனவே 2013ஆம் ஆண்டை அரச எதிர்ப்பு போராட்ட வருடமாக எதிரணி பிரகடனப்படுத்தியுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல ஐநா மனித உரிமை பேரவையில் மற்றொரு பிரேரணை வரும் சாத்தியமில்லை, பிரதி ஒளிவுகார அமைச்சர் நியூமால் பெரேரா என்ற தலைப்பிலும் ஐநாவின் உள்ளக விசாரணை அறிக்கை வெள்ளியன்று சமர்ப்பிப்பு என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ ஐநா நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, வெளிக்கட சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னர் கைப்பற்றப்பட்ட சிம் அட்டைகளிலிருந்து பல இரகசிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. சிறை கைதிகளுக்கு உதவிய 10 அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக இந்திய பிரதான செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதேபோல இந்த வெளிக்கட சிறைச்சாலை கைதிகளுக்கும் சில அரசியல்வாதிகள் வர்த்தகர்களுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இது குறித்த விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் அந்த பிரதான செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அத்துடன் சுகாதார அமைச்சு மற்றும் அதனுடன் தொடர்புடைய துணை நிறுவனங்களில் உள்ள பெண் ஊழியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பாலியல் வன்முறை சம்பவங்கள் குறித்த முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும், நாளை தாதியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஒரு செய்தியையும் திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதேபோல கராபிட்டிய மருத்துவ பீடத்தில் ஜேவிபி மற்றும் குமார் குணரத்னவின் கட்சி உறுப்பினர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும், இதனால் காயமடைந்த 5 மாணவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. அதே போல இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, கஹவத்த கொடுக்கத்தன் பிரதேசத்தில் பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய 2 காவல்துறை அதிகாரிகள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து அந்த பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதனை தவிர கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெளிக்கட சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் அது குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்த செய்திகளையும் லங்கா தீப பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, டிசம்பர் 4ஆம் தேதி ஆசிரியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அந்த பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாதுகாப்பு செலவினங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டமை குறித்து விசனம் தெரிவித்தும் ஆசிரியர்கள் தமது தொடர் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாகவும் 6 கோரிக்கைகளை முன்வைத்தே இவர்கள் இந்த பணிப்புறக்கணிப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் இந்த பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. அதேபோல வெளிக்கட சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் அது குறித்து தற்போது நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்த சில செய்திகளையும் டெய்லி மிரர் பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவரும் தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, கருணாநிதிக்கு தூது அனுப்பி காங்கிரஸ் மேலிடம் சமாதானம்,
சிதம்பரம் சந்தித்ததன் பின்னணி பற்றி பரபரப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சமீப நடவடிக்கைகளால் கோபமடைந்துள்ள திமுக தலைவர் கருணாநிதியை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காகவே மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவரை சந்தித்து பேசியுள்ளார் என கூறப்படுகிறது. இந்த சந்திப்பால் திமுக காங்கிரஸ் வட்டாரங்களில் பரபரப்பு நிலவுகிறது. சிலரை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீடு பிரச்சினையில் மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலிருந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளியேறிவிட்டது. அரசுக்கு ஆதரவளித்து வந்த ஆதரவையும் விலக்கிக் கொண்டது. இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் 22ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகின்றது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த வேண்டும் என்பதில் பிரதமர் தீவிரமாக உள்ளார். அதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளையும் மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் கட்சிகளையும் வளைத்து போடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாகவே சமீபத்தில் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் கட்சிகளின் தலைவர்களான சமாஜ்வாதி தலைவர் முலாயம் சிங் மற்றும் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி ஆகியோரை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்தார். அத்துடன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர்களுக்கும் விருந்தளித்திருந்தார். ஆனால் அந்த விருந்தில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்சிகளான திமுக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. இந்த நிலையிலேயே திமுக தலைவர் கருணாநிதியை ப சிதம்பரம் சந்தித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நின்று செல்கிறது. அதனை தவிர இன்று தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி, பாகிஸ்தான் ஒப்புதல், மும்பை தாக்குதல் சம்பவம் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. மும்பை பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட லக்வி உள்ளிட்ட பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் முகாம்களில் பயிற்சி பெற்றதை அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். மும்பை நகர் மீது லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடத்திய தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இது குறித்த வழக்கு பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பு சாட்சிகளான முகமது நவாஸ், தாகிர் உசைன், காதிம் உசைன், அலிமுல்லா உட்பட 5 குற்றப்புலனாய்வு காவல்துறை ஆய்வாளர்கள் நீதிபதி சௌத்ரி முன்னிலையில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். இதிலேயே பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் முகாம்களில் பயிற்சி அளித்த தகவல் வெளிவந்துள்ளதாக தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அதேபோல 2G ஏலம் போதிய வரவேற்பு இல்லை என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. திங்கட்கிழமை தொடங்கிய 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டுக்கான ஏலத்தில் வரவேற்பு குறைவாக காணப்பட்டது. முதல் நாளில் 9,225 கோடி மதிப்பிலான ஒப்பந்த புள்ளிகளே பெறப்பட்டன. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் 2008ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட 122 தொலைத்தொடர்பு உரிமங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. அவற்றை ஏலத்தின் அடிப்படையில் உரிமைகளை மீண்டும் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த ஏல விற்பனை தொடங்கப்பட்ட போதிலும் இதற்கு போதிய வரவேற்பு காணப்படவில்லை என அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி.கே. வணக்கம். Thank you.